மாண்புமிகு தமிழ் நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைப்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் கல்வித்துறைக்கு என்று தனி முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைப்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் கல்வித்துறைக்கு என்று தனி முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு நிதிநிலை அறிவிப்பின்படி 2023 அறிவிப்பின்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வோம் என்று தெரிவித்த வண்ணம் இன்று சென்னை பள்ளியில் உட்பட்ட மாணவர்கள் 521 மாணவர்கள் பிர்லா பிளானிட்டோரியமிற்கு கல்வி சுற்றுலா அனுப்பியுள்ளோம். மீண்டும் இந்த சுற்றுலா பயணம் வந்து தொடரும். பிர்லா பிளானிட்டோரியம் மட்டும் இல்லாமல் எண்ணூர் ஹார்பர், அதுக்கப்புறமா ஹுண்டாய் ஃபேக்ட்ரி, அண்ணா லைப்ரரி, சயின்ஸ் சிட்டி, ஆவென் ஃபேக்ட்ரி, தக்ஷன் சித்ரா போன்ற இடங்களுக்கெல்லாம் மொத்தம் 500 மாணவர்கள் இருக்கின்றனர். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 5200 மாணவர்கள் இருக்கின்றனர். 5200 மாணவர்கள் சுழற்சி முறையில் இந்தந்த பகுதிக்கெல்லாம் கல்வி சுற்றுலா சென்னை மாநகராட்சி சார்பாக அழைத்து செல்ல இருக்கிறோம். இல்லை, இப்படி நிலைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி இருக்குது. சுகாதாரம் பொறுத்தவரை சுகாதாரத்துறை சார்ந்த குழு தலைவர் அவர்கள் வந்து ஒவ்வொரு யூபிஎச்சி யூசிஎச்சி எல்லாத்துலேயுமே ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அதே போல் நம்ம கல்வித்துறை சார்ந்த தலைவர் அவர்களும் எல்லா பள்ளிகளையும் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் அவர் வந்து அவரோட துறையில் வந்து ரொம்ப ஈடுபாடு காமிச்சிட்ருக்கார். ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும்போதெல்லாம் இந்த துறையில் நம்ம இந்த மாதிரி மேற்கொள்ளலாம், பள்ளி பசங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம், ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த அளவு மேற்கொள்கிறாங்க, நம்ம ஸ்கூல் பசங்களுக்கும் இந்த மாதிரி மேற்கொள்ளலாம் நிறைய இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்காரு. இல்லை, அவர் வந்து சோழிங்கநல்லூர் பகுதி இல்லை, அவங்களுக்கு வாகனங்கள் கோரிக்கை வந்து வைத்திருக்காங்க எல்லாருமே. மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் இதை பற்றி நாங்கள் தெரிவித்திருக்கோம். அமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பாங்க இது குறித்து. மழைநீர் வடிகால் பணிகள் வந்து பெரிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. கடந்த ஆண்டுலேருந்து இது குறித்து நாங்கள் பேசிகிட்டே தான் வருவோம் திருப்பி திருப்பி. இந்த ஆண்டு வந்து சில பகுதிகளில் வந்து புதிதாக மழைநீர் வடிகால் பணிகள் எடுத்திருக்கோம். நேற்று கூட ஜோன் 5ல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மழைநீர் வடிகால் பணிகளுக்கு வந்து துவங்கி வைத்திருக்கோம். அதுவுமே செப்டம்பர் 15 முடிக்க சொல்லியிருக்கோம். எல்லா கான்ட்ராக்டர்ஸ்க்குமே சொல்லியிருக்கோம் 15 முடிக்கணும். அதே போல் டீசல்டிங் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே சென்னை முழுக்க கம்ப்ளீட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் முடிஞ்சோடனே செப்டம்பர்லேருந்து செகண்ட் ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே டீசல்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து கடந்த வாரம் தான் வந்து எல்லா அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்திருந்தாங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 15 எல்லா பணிகளும் முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைவேஸு, பிடபிள்யூடி, டபிள்யூஆர்டி எல்லாருமே இணைந்து இருந்தாங்க. மெட்ரோ வாட்டர் துறைக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாருமே இணைந்து தான் இந்த மழையை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு எப்படி சென்னையில் தண்ணி நிற்கலையோ அதே போல் இந்த ஆண்டும் இருக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதை நோக்கி தான் எல்லாருமே செயல்பட்டுருக்கோம். யானை கவனி பாலம் பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட கடைசி ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ரோட் லேயிங் மட்டும்தான் நம்ம போட வேண்டியது இருக்கு. ரயில்வே துறையை சார்ந்து அவங்க இன்னும் 4 போட அந்த பெண்ட் வர்றது போட வேண்டியது இருக்கு. அவங்க இன்னும் அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வருடத்துக்குள்ளே அவங்க அதை முடிக்கிறதா தெரிவித்திருந்தாங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். வால்டாக்ஸ் ரோடு, வால்டாக்ஸ் ரோடு வந்து பிடபிள்யூடி சார்ந்த சாலை. அது அந்த இடத்துல சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. பணிகள் முடிந்தோடனே சாலை அமைக்கப்படும். மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இப்போது திராவிட மாடல் அரசு வந்து சமூக நிதி எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தில் உதயன் காமிச்சிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் பெண்கள் வந்து ஆளுமையில் இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நிதி தானே.